சீரடியில வந்து மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் அப்படின்னு ஒரு கடையில இருக்கேன். இந்த கடையில வந்து சவுத் இந்தியன், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. டிஃபனு, மதியம் வந்து கல்யாண சாப்பாடுன்னு இருக்குதான், அப்புறம் நைட்டு எல்லாமே இருக்கு. நிறைய பேர் வந்து சவுத் இந்தியன் தேடி வர்றாங்க. 3 மாசம் ஆச்சு ஆரம்பிச்சு, மக்கள்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ். பொறுமை இருந்து உட்காந்து சாப்பிட்டு போனோம்னு நினச்சா வாங்க, சூடா எல்லாமே போட்டு தராங்க. நம்ம ஸ்டைல்னா ஒரு இது தானே, ஏன்னா நார்த்தில் போய் சவுத் இந்தியன் ஸ்டைல் சாப்பிட்றது ஒரு வகையான இது தான். சிவரகமாய்க்கு பக்கத்துலேயே இருக்குது, ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்றாங்க. டிஃப்ரெண்ட் அனுபவம் தானே, நிறைய தமிழ் மக்கள் இங்கே பேச முடியுது, இங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் தமிழே தான் பேசுகிறாங்க. அதனால் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட், டிஃப்ரெண்ட் அனுபவம் இங்கே கிடைக்கும். ஆனால் எத்தனை வருஷம் ஆகுது இது ஆரம்பிச்சு? வருஷம் இல்லை, இப்போ ஒரு 2-3 வருஷம் ஆகுது. ஃபுல்லாகவே சவுத் இந்தியன் ஸ்டைல் தானா? பியூர் சவுத். எப்படி மக்கள்லாம், நம்ம மக்கள்லாம் சமைக்கிறவங்க இல்ல? எல்லாமே நம்ம திருச்சி. உங்க பேர் என்னண்ணா? அன்பர்ஸ். காலையில என்னென்ன ஐட்டம் கிடைக்கணும்? காலையில எல்லா தோசை வெரைட்டிஸ் எல்லாமே கிடைக்கும், ஊத்தப்பா எல்லாமே கிடைக்கும், பொங்கல், நம்ம சவுத் இண்டியன் எல்லாமே. உப்புமா, இப்ப சாம்பார்ல எல்லாம் இங்க சக்கரை போடுறாங்க, நீங்க எப்படின்னு? இல்ல இல்ல, அதெல்லாம் கிடையாது. நம்ம சக்கரை போடுறது ஊர்ல சாப்பிடற மாதிரிதான் இருக்கும். ஒரிஜினல் ஊர்ல சாப்பிடற மாதிரி மெட்ராஸ் சாம்பார். மதியத்துல என்னென்ன இருக்கு? மதியத்துல வந்து மீல்ஸ், வெரைட்டி ரைஸ் எல்லாமே. நைட்டு? நைட்டு வந்து எல்லா டிஃபன் ஐட்டம் எல்லாமே, சப்பாத்தி, பரோட்டாலாம் ஸ்பெஷல். பரோட்டா இங்க ஷிரடியில எங்கேயுமே கிடையாது, ஷிரடின்ல ஆல்மோஸ்ட் இந்த ஜில்லாலேயும் எங்கேயும் கிடையாது. மட்டும்தான் வந்து ப்ராப்பர் தமிழோட ஸ்டைல் மீச்ச பரோட்டா, கொத்து பரோட்டா எல்லாம். ஆனா வெஜ்ஜுதான் எல்லாமே? எல்லாம் பியூர் வெஜ்ஜுதான். பியூர் வெஜ்ஜுதான். எப்படி மக்கள் கிட்ட ரெஸ்பான்ஸ் இருக்கு இந்த 3 மாசத்துல? எல்லாம் சாப்பிடறவங்க யாருமே இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் எதுவுமே பண்ணல. அதாவது இந்த ஊருக்கு ஏத்த காஸ்ட் ஆஃப் லிவிங் போல இந்த குவாலிட்டி இங்க குடுக்கறதுனால நார்மல் ரேட்ஸ் தான், ஜாஸ்தி கிடையாது. ஆப்போசிட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகம். வேற இங்க வந்து நமக்கு மீடியம் ரேட் அண்ட் குட் குவாலிட்டி. சீரடியில எல்லா ஹோட்டலையும் போய் சாப்பிட்டு எதுவுமே சவுத் இந்தியன் ஸ்டைல் இல்ல. ஒண்ணு லெமனை பிழிஞ்சு விட்டுறாங்க, இல்லாட்டி தக்காளி ஊத்தி விட்டுறாங்க. அதனால வந்து எல்லாமே டேஸ்டா இருக்கு. டேஸ்டானா எப்படி, அவங்க ஸ்டைல் டேஸ்டா இருக்கு, நம்ம ஸ்டைல வந்து வேஸ்டா இருக்கு. காசு அதிகம், சாப்பாடு ஒண்ணு திருப்தியா இருக்கு. ரொம்ப நேரமா தேடிச்சுதான் இந்த ஹோட்டலை புடிச்சாங்க.